ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் வாசுதேவன். இந்த டியூட்டோரியலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு கலர்ஃபுல் இமேஜை எப்படி பிளாக் அண்ட் ஒயிட்டாக மாற்றுறது, அதை எப்படி ப்ரஷ் டூல் வச்சு பெயிண்டிங் பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இது கம்ப்ளீட்டாக பிகேனருக்காக தான். யார் ஃபோட்டோஷாப் கற்றுக்கணும்னு விருப்பப்படுறாங்களோ அவங்க இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்களுக்கு. ஸோ அவங்க வீடியோ குழப்பலாம். நான் இதுக்கு வந்து ஃபோட்டோஷாப் CS6 யூஸ் பண்ணுறேன். ஓகே, ஒர்க் பண்ண வேண்டிய இமேஜை லோட் பண்ணிப்போம். ஃபைல் ஓப்பன். ஸோ இந்த இமேஜை தான் நான் எடிட் பண்ண போகிறேன். ஓகே, இப்போ இந்த இமேஜை நம்ம பிளாக் அண்ட் ஒயிட்டாக சேஞ்ச் பண்ணுறதுக்கு கீழே இந்த இடத்த பாருங்கள், அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர், கிரியேட் நியூ ஃபீல்ட் ஆர் அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் அப்படின்ற ஒரு ஐக்கான் இங்கே இருக்குங்க இல்லைங்களா. ஸோ இந்த ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இதில் பிளாக் அண்ட் ஒயிட் அப்படின்னு கொடுங்க. ஸோ பிளாக் அண்ட் ஒயிட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா, ஸோ இருக்கிற அந்த நம்ம ஒரிஜினல் இமேஜ் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டாக சேஞ்ச் ஆகிடும். இதில் இங்கே ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த ப்ராப்பர்ட்டிஸில் ரெட், எல்லோ, ஸ்க்ரீன், இந்த மாதிரி கலர்ஸ் நிறையா இருக்குது. இந்த கலர்ஸை நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் தெரியும். சேஞ்ச் ஒரு ஒரு கலரையும் சேஞ்ச் பண்ணி பாருங்கள். ஸோ ஒரு ஒரு கலர் சேஞ்ச் பண்ணும்போதும் அங்கே இமேஜில் சேஞ்ச் ஆகிறது டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு கிளியராக தெரியும். ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன், ப்ளூவையும் இந்த மேக்னட்டாஸ் இதை மட்டும் ரெடியூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த ஃபோர் கிரவுண்ட் கலர் இருக்கு இல்லையா, ஃபோர் கிரவுண்ட் கலர், செட் ஃபோர் கிரவுண்ட் கலர், இது வந்து பிளாக்ல வச்சுக்கணும். இதை சேஞ்ச் பண்ணுறதுக்கு எக்ஸ் ஷார்ட்கட் கீ வந்து எக்ஸ். ஸோ எக்ஸை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இது வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். சேஞ்ச் ஆகிறது இருக்குதுங்களா. எக்ஸ் எடுத்தீங்கன்னா அந்த கலர் பேக்ரவுண்ட் கலர் வந்து பிளாக், இப்போ பிளாக்ல இருக்குது. ஒயிட் வேணும்னா ஒயிட், இப்போ நான் பிளாக்ல தான் வச்சுருக்கேன், பிளாக்ல வச்சுட்டேன். ஸோ எனக்கு தேவை ஒரு ப்ரெஷ் டூல் யூஸ் பண்ணி பெயிண்ட் அடிக்க போகிறோம், பெயிண்டிங் பண்ண போகிறேன். ஸோ ப்ரெஷ் டூலுக்கு ஷார்ட்கட் வந்து பி. ஓகே, இந்த இடத்த ப்ரெஷ் டூல் எடுத்தாச்சு. ஸோ ப்ரெஷ்ஷை எடுத்துக்கிட்டேன், இதுக்கு சைஸ் வந்து 60 வச்சுக்கிறேன், 60. ஓகே, 60. ஜூம் பண்ணிக்கிறேன் இமேஜை, அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஜூமுக்கு வந்து ஷார்ட்கட் வந்து இசட்டு, மறுபடியும் பி. ப்ரெஷ்ஷோட சைஸை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு இந்த ப்ராக்கெட், ரைட் அண்ட் லெஃப்ட் ப்ராக்கெட், இந்த ப்ராக்கெட் பட்டன் இருக்கும் இல்லைங்களா, ப்ராக்கெட் பட்டன். ஸோ அந்த ப்ராக்கெட்டை நீங்கள் ரைட் சைடு எடுத்துனீங்கன்னா பெருசாகும், தெரியுதுங்களா. அதே வந்து லெஃப்ட் சைட் பட்டன் ப்ராக்கெட் எடுத்துனீங்கன்னா சின்னதாகும் ப்ரெஷ்ஷு. ஸோ டூல்ஸ் ஷார்ட்கட்ஸ் யூஸ் பண்ணுங்கள், டூல்ஸை வந்து ஷார்ட்கட் யூஸ் பண்ணால் தான் நமக்கு ஈஸியாக இருக்கும் ஃபோட்டோஷாப்பை பொறுத்த வரைக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு இந்த நெயிலுக்கெலாம் ப்ரெஷ்ஷோட சைஸை ரெடியூஸ் பண்ணிக்கிறேன்.
ஜூம் இன்னா இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட்டு ப்ரெஷ் சைஸை கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிக்கோங்க, ப்ரெஷ்ஷோட சைஸை ரெடியூஸ் பண்ணிக்கங்க. ட்ராக் பண்ணுறதுக்கு, இமேஜை ட்ராக் பண்ணுறதுக்கு ஹேண்ட் டூல் யூஸ் பண்ணுங்கள். ஹேண்ட் டூல் யூஸ் ஹேண்ட் டூ ஹேண்ட் டூல் வந்து ஷார்ட்கட் ஆச்சு. நெக்ஸ்ட்டு மறுபடியும் ப்ரெஷ் யூஸ் பண்ணுறோம், பி க ஷார்ட்கட்டு பி. ஓகே, கண்ட்ரோல் ப்ளஸ் ஓ கண்ட்ரோல் ப்ளஸ் சாரி ஜீரோ கண்ட்ரோல் ப்ளஸ் ஜீரோ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆல்ரெடி எக்ஸாக்ட் ஒரிஜினல் சைஸ் இமேஜ் சைஸுக்கு பொசிஷனுக்கு வந்துடும். ஸோ தெரிஞ்சுங்களா உங்களுக்கு? ஸோ ஒரு இமேஜ் எப்படி பிளாக் அண்ட் ஒயிட்டாக சேஞ்ச் பண்ணிவிட்டு அதை எப்படி கலர் பண்ணணும், ப்ரெஷ்ஷை யூஸ் பண்ணி ப்ரெஷ் டூல் யூஸ் பண்ணி அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய ஷார்ட்கட்ஸ் கற்றுக்கிட்டோம். ஷார்ட்கட்ஸ் தான் இம்பார்ட்டன்ட் ஃபோட்டோஷாப்க்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட்கட்ஸ் லேர்ன் பண்ணுங்கள், அதை யூஸ் பண்ண பாருங்கள். டூல்ஸை மவுஸ் யூஸ் பண்ணுறதோட ஷார்ட்கட் யூஸ் பண்ணால் டைமிங் நமக்கு கொஞ்சம் கன்சியூம் ஆகும். ஸோ அதுக்காக தான் நம்ம ஷார்ட்கட்ஸை லேர்ன் பண்ணணும், ஷார்ட்கட்ஸை யூஸ் பண்ணணும். உங்களுக்கு ஷார்ட்கட்ஸ் ப்ராப்ளம் ஆகுதுன்னா வீடியோ பாஸ் பண்ணி செக் பண்ணுங்கள். பாஸ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் நான் எங்கே என்னென்ன ஷார்ட்கட்ஸ் யூஸ் பண்ணுறேன் அப்படின்றது. ஸோ என்னென்ன ஷார்ட்கட்ஸ் நம்ம இதில் பார்த்தோம் அப்படின்னா, ப்ரெஷ் டூலுக்கு இப்போ ஷார்ட்கட் வந்து பி. நெக்ஸ்ட்டு வந்து ஜூம், ஜூமுக்கு ஷார்ட்கட் வந்து இன்சர்ட். ஃபோர் கிரவுண்ட் கலர் சேஞ்ச் பண்ணுறதுக்கு வந்து எக்ஸ், எக்ஸை ப்ரெஸ் பண்ணிங்கனாலே போதும். அதுக்கப்புறம் ஹேண்ட் டூல் யூஸ் பண்ணணும், ஹேண்ட் டூலுக்கு வந்து ஷார்ட்கட் வந்து ஹெச். நெக்ஸ்ட்டு ஒரு ஜூம் பண்ண இமேஜை ஒரிஜினல் பொசிஷனுக்கு கொண்டு வர்றதுக்கு கண்ட்ரோல் ப்ளஸ் ஜீரோ, அவ்வளோதாங்க. இந்த டியூட்டோரியல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். தேங்க்யூ.